ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ராஜஸ் கிளாஸஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த டிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிட்டிக்கல் ரோலை ப்ளே பண்ணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 180 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு 20 மார்க்ஸ் வந்து இந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து கேட்பாங்க. அதில் 1 மார்க் கொஸ்டினும் வரும், 2 மார்க் கொஸ்டினும் வரும். நான் ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷனை பற்றி சொல்லியிருந்தேன், நம்ம கேட் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஆக வேண்டியிருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, எங்கள் சேனல்லேருந்து கண்டினியூஸாக இந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ரிலவெண்ட்டாக வீடியோ போட்டு வந்துட்டுருக்கோம். இதை டிஆர்பி எக்ஸாமை பேஸ் பண்ணி ஏற்கனவே கேட்ட டிஆர்பி கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணி போட்டு வந்துட்டுருக்கோம். அது நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ராபிலிட்டிலேருந்து ஏற்கனவே கேட்ட டிஆர்பி கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து நம்ம இப்போ சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சாப்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரிபிள்ஏ ஸ்டூடெண்ட்ஸை தவிர பாக்கி எல்லா ஆஸ்பிரன்ஸுக்கும் வந்து கம்பல்சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி மெக்கானிக்கல், சிவில், இசிஇ ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இதை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சாப்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 மார்க் வந்து வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி நம்ம அந்த 3 to 4 மார்க் ஃபுல்லாக எடுத்தால் தான் நம்ம வந்து எல்லாருக்கும் முன்னாடி லீட் கொடுத்து போக முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுதான் எனக்கான என்கரேஜ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி, சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ஸுக்கு நான் தனியாக டெலகிராம் குரூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டெலகிராம் சேனலை பொறுத்த வரைக்கும் லிங்க்கை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் என்னோட கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆன்லைன் கோர்ஸும் லான்ச் பண்ணியிருந்தேன். அந்த கோர்ஸ்க்கான டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எனிவே, கீப் ஆன் ப்ரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன இன்ஃபர்மேஷன், நாங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு வந்து ஒரு காம்போ கோர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த காம்போ கோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கவர் பண்ணும், அதே நேரத்தில் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸையும் கவர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சிவிலுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மாடியூல் 1 அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சிவில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸையும் கவர் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் நாங்கள் வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ், தட் இஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸ்க்கான டீட்டெயிலாம் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டைரெக்டாக யூ கேன் காண்டாக்ட் அஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ், தட் இஸ் கிளாஸ் ரூம் கோச்சிங் வந்து ஒரு 3 டேஸ் கோர்ஸாக கொடுக்கலான் இருக்கும். அது கமிங் வீக்கெண்ட்லேருந்து, தட் இஸ் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இதே மாதிரி கிளப் பண்ணி எடுக்கலான் இருக்கும். இந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டைரக்ட்லி யூ கேன் வாட்ஸ்அப் மீ ஆர் யூ கேன் ரெஜிஸ்டர் அண்ட் வி வில் காண்டாக்ட் யூ பேக். எனிவே, கீப் ஆன் ப்ரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரிவன், வெல்கம் டு ராஜஸ் கிளாஸஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராபிலிட்டிலேருந்து ஏற்கனவே டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம கான்செப்டை பேஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கான்செப்டை வந்து நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்பே சொல்கிறேன். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே வந்து 2017 மெக்கானிக்கலில் கேட்ட கொஸ்டின் தான். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்செப்ஷுவல் அப்ரோச் தேவைப்படாது, ஏன்னா ப்ராப்ளம் நல்லாவே புரிஞ்சாவே டைரெக்டாக ஆன்சர் எழுதிடலாம். ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏ ஸ்டூடெண்ட் டேக்ஸ் அண்ட் 18 கொஸ்டின்ஸ் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸஸ் எக்ஸாம். ஸோ ஸ்டூடெண்ட் டேக்ஸ், அவர் அட்டன் பண்ணுற கொஸ்டின்ஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ, 18 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுறார். ஓகே, அதில் வித் 4 சாய்ஸஸ் சொல்லிட்டாங்க. அவுட் ஆஃப் விச் ஒன் ஆஃப் த சாய்ஸஸ் இஸ் ஆப்வியஸ்லி இன்கரெக்ட். அப்போ என்ன சொல்ல, அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு சாய்ஸ் வந்து இன்கரெக்ட். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 தான் வரப்போகுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஏன்னா ஒரு சாய்ஸ் வந்து இன்கரெக்ட்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. அப்போ நிச்சயம் அவருக்கு அவைலபிள் ஆப்ஷன் எவ்வளோ, 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அந்த 3 ஆப்ஷன்ஸ்லேருந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணணும். அந்த கரெக்ட் ஆன்சரும் அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டூடெண்ட் மேக்ஸ் அண்ட் எஜுகேட்டட் கஸ் அவர் கஸ் பண்ணுறாரு. ஓகே, ஸோ பட் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கஸ் பண்ணாதாங்க. பட் என்னென்னா, அவர் ஹீ இஸ் மேக்கிங் அன் எஜுகேட்டட் கஸ் ஆஃப் த ரிமைனிங் சாய்ஸஸ். ரிமைனிங் சாய்ஸஸ்க்கு வந்து ஒரு எஜுகேட்டட் கஸ் பண்ணுறாரு. அப்படி கஸ் பண்ணுறப்போ அந்த 18 கொஸ்டின்ஸில் வந்து நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, டோட்டல் கொஸ்டின்ஸ் நமக்கு தெரியும் எவ்வளோ அட்டன் பண்ணுறாரு அவர், 18 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறாரு. அந்த 18 கொஸ்டின்ஸில் ஓகே சாய்ஸஸ் எவ்வளோ இருக்குது, சாய்ஸஸை பொறுத்த வரைக்கும் 3 சாய்ஸ் இருக்குது அவருக்கு. அப்போ ப்ராபிலிட்டி பர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ப்ராபிலிட்டி பர் கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ப்ராபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஓகே நமக்கு நிச்சயம் ஒரு ஆன்சர் தான் கரெக்டாக இருக்க போகுது. அப்போ 1/3 தான் அவரோட ப்ராபிலிட்டி, ஒரு கொஸ்டினுக்கான ப்ராபிலிட்டி. பட் இது எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வருதுன்னா, இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வருது. ஓகே, இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். இந்த இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கொஸ்டினோட ஆன்சர் வந்து செகண்ட் கொஸ்டினை பாதிக்காது, செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து தேர்ட் கொஸ்டினை பாதிக்கும். ஏன்னா இண்டிவிஜுவல் கஸ் தான் பண்ணுறாரு. அப்போ இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டாக இருக்கிறதுனால அப்போ டோட்டல் ப்ராபிலிட்டி என்ன பண்ணிக்கலாம், நம்ம சம்மேஷன் போட்டுக்கலாம். அப்படி பார்த்தா டோட்டல் ப்ராபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா,
total probability is nothing but 1/3 + 1/3 + 1/3. இது வந்து first questionக்கான probability, second questionக்கான probability, third questionக்கான probability, so on. இது வந்து 18th questionக்கான probability. அப்ப 18 times of 1/3 அப்படிங்கிறது தான் கரெக்டான answers ஆ வர போகுது. Therefore that is nothing but 6 question. So 18 questionல வந்து 6 question வந்து 6 questions வந்து அவர் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்ப ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே, சோ 18 questionsல 4 ஆப்ஷன்ல ஒரு சாய்ஸ் வந்து ஆல்ரெடி இல்ல. அப்ப 3 ஆப்ஷன், அப்ப 1/3 தான் ஒரு க்வெஸ்சனுக்கான ப்ராபிலிட்டி. அப்ப 18 க்வெஸ்சனுக்கான ப்ராபிலிட்டி வந்து 18 × 1/3 டைரக்டாவே போட்டலாம். அப்படி இல்லைன்னா 1/3 + 1/3 + 1/3 18 டைம்ஸ் ஆட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் இண்டிபெண்ட் ஈவெண்ட். ஓகே, ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னா அதே 2017 டிஆர்பி மெக்கானிக்கல்ல வந்து கேட்ட க்வெஸ்சன் தான். வாட் இஸ் த சான்ஸ் தட் எ லீப் இயர் செலக்டட் அட் ரேண்டம், லீப் இயரில் வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணுறப்போ 53 வெட்னஸ்டே இருக்கணும், 53 வெட்னஸ்டே வரணும், இதுக்கான ப்ராபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க லீப் இயரில். ஓகே, ஸோ 53 வெட்னஸ்டேஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் அவைலபிள் பார்த்தீங்கன்னா ஒரு லீப் இயருக்கு வந்து எவ்வளோ டேஸ் அவைலபிள், 365 + 1, தட் இஸ் 366 இருக்குமா. ஓகே, ஸோ இப்போது நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் 52 வீக்ஸ் வந்து நிச்சயம் இருக்கும், ஒரு இயர்னாவே 52 வீக்ஸ் இருக்கும். அப்படி பார்த்தா 52 × 7 போட்டோம் அப்படின்னா என்ன வருது, 364 டேஸ் வருது, 364 டேஸ் வருது. அப்போ ரிமைனிங் டேஸ் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் தான் ரிமைனிங் இருக்குது. அப்போ லீப் இயரில் ரிமைனிங் டேஸ் எவ்வளோ இருக்குது, 2 டேஸ் இருக்குது. அந்த 2 டேஸில் வந்து நமக்கு என்ன கிடைக்கணும், ஆல்ரெடி 52 வீக்ஸ்னால் 52 வெட்னஸ்டேஸ் கிடைக்கணும். நமக்கு எத்தனை வெட்னஸ்டே கிடைக்கணும், 53 வெட்னஸ்டேஸ் கிடைக்கணும். அப்படி பார்த்தா அந்த 2 டேஸில் வந்து வெட்னஸ்டே கிடைக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 2 டேஸ் இருக்குது இல்லையா, அந்த 2 டேஸில் வெட்னஸ்டே கிடைக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 சண்டே மண்டே வரலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா மண்டே டியூஸ்டே வரலாம். இல்லைன்னா அந்த 2 நாள் எப்படி இருக்கலாம், இப்படி அமையலாம், இல்லை இப்படி அமையலாம், இல்லை டியூஸ்டே வெட்னஸ்டே இருக்கலாம், இல்லை வெட்னஸ்டே தேர்ஸ்டே இருக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரைடே சாட்டர்டே இருக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா சாட்டர்டே சண்டே இருக்கலாம். இந்த காம்பினேஷனில் தான் வர முடியும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் இப்போ இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, 1 சண்டே மண்டே, இல்லை மண்டே டியூஸ்டே, டியூஸ்டே வெட்னஸ்டே, ஆர் வெட்னஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே சாட்டர்டே, ஆர் சாட்டர்டே சண்டே, இந்த காம்பினேஷனில் தான் இருக்க முடியும். அப்படி பார்த்தா நமக்கு வெட்னஸ்டே கிடைக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி பார்த்தீங்கன்னா 1 இந்த காம்பினேஷனில் வரலாம், இல்லை இந்த காம்பினேஷனில் வரலாம். அப்போ 2 காம்பினேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் ஒரு வீக்குக்கு எத்தனை காம்பினேஷன், 2 டேஸாக பிரிக்க முடியும், அடுத்தடுத்த கான்சிக்யூட்டிவ் டேஸாக 7 டைம்ஸ் பிரிக்க முடியும். தேர்ஃபோர் 2/7 அப்படிங்கிறது தான் அதோட ப்ராபிலிட்டி. அந்த 2 நாளில் வந்து வெட்னஸ்டே வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான ப்ராபிலிட்டி வந்து 2/7. ஓகே, இது லீப் இயருங்கிறதுனால 2/7 வருது. அதே நேரத்தில் வந்து ரேண்டம்லி இயர் இஸ் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ 365 டேஸ் தான், அப்போ 1 நாள் தான் மிச்சமாக இருக்கும். அப்போ 1/7 தான் ஆன்சர். ஸோ இப்போ இந்த கேஸை பொறுத்தவரை லீப் இயர் கொடுத்தாங்கன்னா 2/7 தான் ஆன்சர். ஸோ 2/7ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ இதை நம்ம டிக் பண்ணிடலாம். ஓகே, பட் முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்ளத்தை நல்லா படித்து பார்த்துட்டு போங்க, அவங்க என்ன இயர் கேட்டிருக்காங்கன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் லாஜிக்கலான க்வெஸ்சன், அதே டிஆர்பி 2017ல் இசிஇயில் கேட்ட க்வெஸ்சன். ஓகே, எ மேன் அல்டர்னேட்லி டாசஸ் எ காயின், ஒரு காயினை டாஸ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் உடனே த்ரோஸ் ஏ டை, ஒரு டையை வந்து த்ரோ பண்ணுறாரு. ஓகே, ஸோ அல்டர்னேட்டாக பண்ணுறாரு, காயின் டை காயின் டை அப்படின்னு அல்டர்னேட்டாக த்ரோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. அப்படி பண்ணுறப்போ பிகினிங் வித் எ காயின், காயினில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா வாட் இஸ் த ப்ராபிலிட்டி தட் ஹி வில் கெட் த ஹெட் பிஃபோர் கெட்டிங் 5.6 இந்த டை, டைஸில் வந்து எனக்கு 5.6 வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஹெட் கிடைக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி என்ன. திஸ் இஸ் வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். இது கன்செப்ஷுவலாக புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் போட முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரிக்குயர்மெண்ட் என்ன, ஹெட் பிஃபோர் 5.6 இந்த டை. ஸோ நமக்கு ஹெட் கிடைக்கணும், 5.6 வரத்துக்குள்ளே ஹெட் கிடைக்கணும், அதுக்கான ப்ராபிலிட்டி என்னன்னு. ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு வாட்டி என்ன, காயின் தான் பிகினிங் வித் த காயின் சொல்லிட்டாங்க. அப்போ காயினில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஹெட் கிடைச்சிச்சுன்னு வச்சுப்போம். ஓகே, காயினில் வந்து ஹெட் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே,
சப்போஸ் ஹெட் கிடைக்கல அப்படின்னா டெயில் கிடைக்க போகுது. டெயில் கிடைச்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், டைஸை த்ரோ பண்ணுவேன் இல்லையா. டையை த்ரோ பண்ணுறப்போ அப்போ எனக்கு 5.6 வந்து கிடைக்காம போகுது. 5.6 வந்து கிடைக்காம போகுது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா நான் திருப்பியும் வந்து என்ன பண்ணுவேன், காயினை த்ரோ பண்ணுவேன், அப்போ ஹெட் கிடைக்குது. இது ஒரு காம்பினேஷன். அப்புறம் டெயில் கிடைக்குது, 5.6 கிடைக்காம போகுது, அப்புறம் ஹெட்டு கிடைக்காம டெய்லே திருப்பி கிடச்சிடுச்சு. அப்போ நிச்சயம் திருப்பி என்ன பண்ணுவேன், டைஸை த்ரோ பண்ணுன்னா அப்பயும் எனக்கு 5.6 ஓகே கிடைக்காம போகுது, அப்புறமா ஹெட்டு கிடைக்குது. இது ஒரு காம்பினேஷன் ஓகே. அப்போ ஹெட்டு அப்புறம் டெய்ல் ஹெட்டு ஓகே, என் பிட்வீன் என்ன பண்ணுறேன், டைஸில் எனக்கு 5.6 கிடைக்கல, அப்புறம் இங்கே டெய்ல், இங்கே இன் பிட்வீன் 5.6 கிடைக்கல, எகெயின் டைல் தான் கிடைக்குது. நான் திருப்பி என்ன பண்ணேன், டைஸை த்ரோ பண்ணுறேன். ஸோ இதேமாதிரி காம்பினேஷனில் போயிட்டுருக்கா. இப்போது சப்போஸ் நான் வந்து ஹெட்டுக்கான ப்ராபிலிட்டி பார்த்தீங்கன்னா 1/2 ஏன்னா காயினை த்ரோ பண்ணுறப்ப ஹெட்டுக்கான ப்ராபிலிட்டி 1/2, டெய்லுக்கான ப்ராபிலிட்டி என்ன, 1/2. டோட்டல் ப்ராபிலிட்டி வந்து நமக்கு 1 வரப்போகுது ஓகே. ஸோ இதை நான் வந்து P1 அப்படின்னு சொன்னேன்னா இது என்ன ஆகும், 1-P1 மாறிடும். 1-P1 மாறிடும் ஓகே. ஸோ அடுத்தது இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5.6 கிடைக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2/6. ஏன்னா ஒரு டைஸை பொறுத்த வரைக்கும் 6 ஆப்ஷன் இருக்குது கிடைக்கிறதுக்கு, அதில் வந்து 5 இல்லைன்னா 6 அப்படின்னா என்ன, 2 ஆப்ஷன் வந்து அலௌடு. அப்போ 2/6 தட் இஸ் 1/3 தான் நமக்கு வரப்போகுது. இந்த 1/3 வந்து நான் என்ன சொல்கிறேன், P2 சொல்கிறேன் ஓகே. 1/3 P2 சொல்கிறேன். இப்போ இந்த 5.6 கிடைக்காம போகிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குல்ல, 5.6 கிடைக்காம போகிறதுக்கான ப்ராபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் இப்போ என்ன 1/3 வந்துச்சா, அப்போ 1-1/3 போட்டால் என்ன ஆகும், 2/3. 2/3ங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், 1-P2 சொல்கிறோம். ஸோ அப்படி பார்த்தா நான் இப்போ இந்த கேஸை வந்து நான் P1 சொல்கிறேன் ஓகே, டெய்ல் கிடைக்கிறத T சொல்கிறேன், இது 5.6 கிடைக்காம போகிறத வந்து நான் என்னன்னு சொல்கிறேன்னு வச்சுங்க. இப்போ நம்ம காம்பினேஷன் எப்படி வருது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹெட்டு, ஹெட்டு கிடைக்கலன்னா டெய்லு, டெய்ல் கிடைக்காம எனக்கு என்ன கிடைச்ச உடனே என்ன ஆகுது, 5.6 கிடைக்காம போகுது, நோ ஓகே, தென் எகைன் ஹெட்டு கிடைக்குது. இது ஒரு காம்பினேஷன். அப்போ TN TNH அதுக்கப்புறம் ஹெட்டு கிடைக்கலாம், அப்புறம் TN TN TNH ஓகே. ஸோ அப்புறம் TN 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 again TNH. ஸோ எனக்கு என்னென்னா அல்டிமேட்டாக வந்து ஹெட்டு கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து போயிட்டுருக்க போகிறேன் ஓகே. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னா இது என்ன ஆகுது, ஒரு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனாக என்னாகும், ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கும் அந்த ப்ராபிலிட்டி ஓகே. ஸோ இப்போ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மீனிங் என்னது, P1 இதோட மீனிங் என்னது, 1-P1 1-P2 × P1 ஹெட்டு கிடைக்குது அதுக்கப்புறம். ஏன்னா டெய்லுக்கு என்ன ப்ராபிலிட்டி, 1-P1 நோ 5.6 அப்போ 1-P2 ஓகே. அப்புறம் இங்கே என்ன ஆகுது பாருங்கள், 1-P1 1-P2 again 1-P1 1-P2 அதுக்கு அப்புறம் மல்டிப்ளைடு பை P1 இப்படி கிடைக்குது ஓகே. அப்போ இங்கே என்ன ஆகும் பாருங்கள், 1-P1 whole cube 1-P2 whole cube மல்டிப்ளைடு பை P1 இங்கே என்ன ஆகும் பாருங்கள், 1-P1 whole power 4 1-P2 whole power 4 மல்டிப்ளைட் பை P1. ஸோ அப்போ டோட்டல் ப்ராபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா, தேர்ஃபோர் ப்ராபிலிட்டி பார்த்தீங்கன்னா P1 plus 1-P1 1-P2 multiplied by P1 plus ஓகே 1-P1 whole square 1-P2 whole square மல்டிப்ளைட் பை P1 plus ஓகே 1-P1 whole cube 1-P2 whole cube மல்டிப்ளைட் பை P1 plus அண்ட் சோ ஆன். இதே மாதிரி போயிட்டுருக்கா. இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். சில புக்கில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறது தெரிஞ்சுதான் லாஜிக்கலாக அவங்க வேறு மாதிரி கொஸ்டின் கேட்குறப்ப நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா திஸ் இஸ் நத்திங் பட் P = நான் என்ன பண்ணுறேன் P1 plus P1x plus P1x² plus P1x³ plus P1x⁴ plus and so on இதுமாரி ஒரு ஜிபியாக போயிட்டே இருக்குது ஓகே. அப்போ இங்கே எக்ஸுங்கிறத நான் என்ன வச்சுக்கிறேன், எக்ஸ் இஸ் நத்திங் பட் 1-P1 × 1-P2. அப்போ இதை எப்படி அதெல்லாம் நான் P1 வெளில எடுத்துட்டேன்னா ஓகே, இஃப் ஐ டேக் P1 அவுட் சைட், இப்போ நான் P1 நான் வெளில எடுத்துட்டேன்னு வச்சுங்க, சப்போஸ் P1 வெளில எடுத்துட்டேன்னா 1 plus x plus என்ன ஆகும் பாருங்கள், 1 plus x plus x² plus x³ plus and so on போகுதா. இது என்னது, P1 divided by P1
P1 divided by 1 minus x whole power minus, okay, 1 minus x, I mean 1 minus 1 by 1 minus x, okay, 1 by 1 minus x kind of formula, or we can say P1 into 1 minus x whole power minus 1. This is inge minus vandha enna all terms plus aayidum 1 plus x plus x squared plus x cube plus x power 4 appadi poiterukuma. So andha term padi ezhudren appadi paatha P1 divided by P1 evlo 1 by 2. Okay, therefore P1 1 by 2 divided by, okay, 1 minus x ku badala 1 minus p1, 1 minus 1 by 2 into 1 minus p2. 1 minus p2 evlo namakku theriyum, 1 minus p2 ngiradhu vande namakku nallave theriyum, that is p2 evlo 1 by 3, 1 minus 1 by 3. So idhu mari ezhudalama. So ipo idha simplify panna na enak enna answer varudhu paarenga, 1 by 2, okay, idhu vande 1 minus 1 by 2 into 2 by 3. Okay, therefore, 1 minus 1 by 3 தான் வரப்போது. Therefore, 1 minus 1 by 3 அப்படிங்கிறது என்ன ஆகும்? 2 by 3 ஆகும். Therefore, 2 by 3 மேல போச்சுன்னா 3 by 4. ஏன்னா already ஒரு 1 by 2 இருக்கு. 3 by 4 அப்படிங்கிறது answer. So, இதை simplify பண்ணி பார்த்தீங்கன்னா answer வருது என்னது? 3 by 4. So, இப்போ optionல போய் பார்த்தோம்னா 3 by 4 option B தான் வந்து கரெக்டா இருக்குது. Once again, my dear friends, இப்போ என்னன்னா alternate-ஆ வந்து coin, dice அப்படின்னு throw பண்றாங்க. காயினில் எனக்கு ஹெட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்த ப்ராபிலிட்டி போகிறேன். காயினில் ஹெட்டு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம்? டையை த்ரோ பண்ணுறேன். ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ குமுலேட்டிவாக என்ன ஆகுது? எல்லா ப்ராபிலிட்டியும் ஆட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டு வரலாம், அப்புறம் ஹெட்டு வரலைன்னா டைல் வந்துடுச்சு. டைல் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் த்ரோ த டைஸ். டைஸ்லேயும் எனக்கு 5.6 வரல, ஓகே, அப்போ நிச்சயம் நமக்கு என்ன பண்ணுவோம்? ஹெட்டு நாங்கள் திருப்பி ட்ரை பண்ணுவேன். ஸோ ஹெட்டு வந்துடுச்சு, இது ஒரு கேஸ். அப்போ திருப்பி என்ன ஆகுதுன்னா எனக்கு டெயில் வந்திருக்குது, 5.6 வரல, பட் செகண்ட் டைம் காயினை போடுறப்பையும் டெயில் வந்துடுச்சு, அப்படின்னா திருப்பி 5.6 வருதான்னு பார்ப்பேன். ஓகே, அப்போ வரல அப்படின்னா ஹெட் வருது அப்படின்னா அங்கே ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ இதை மாதிரி என்ன ஆகும்? குமுலேட்டிவாக நமக்கு ஆட் ஆகிட்டு. இப்போ டோட்டல் ப்ராபிலிட்டி பார்த்தீங்கன்னா 75%, தட் இஸ் 3 by 4, ஓகே, 0.75 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர் கரெக்ட். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். இதை வந்து கொஞ்சம் கன்செப்ஷனாக புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி ப்ராப்ளம் வரத்துக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஈஸியில் கேட்ட கொஸ்டின் தான். ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எகைன் இதே மாதிரி ப்ராப்ளத்தை வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணி கொடுக்கறதுக்கு எதிர்பார்க்கலாம். 2 marks நிச்சயம் கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து த ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ டிஃபெக்டிவ் போல்ட் இஸ் ஓகே 0.1. இது பைனாமியல் தியரம், ஐ மீன் டிஸ்ட்ரிபியூஷன் படி வருது. ஓகே, 0.1, தென் த மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த டோட்டல் 400 ஆர். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து 400, நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் ஆர் லார்ஜ் சைஸ் எவ்வளோ வருது? என் ஈக்குவல் டு 400 வருது. ஓகே, ப்ராபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ், டிஃபெக்டிவ் தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃபெக்டிவ்க்கு ப்ராபிலிட்டி பி இஸ் ஈக்குவல் டு, அவங்க என்ன சொல்லுங்க, 0.1. அப்போது ப்ராபிலிட்டி ஆஃப் நான் டிஃபெக்டிவ் வந்து நான் Q-னு வச்சுக்கிறேன். ஸோ ஆப்போசிட் ப்ராபிலிட்டி வந்து Q-னு வச்சுக்கிறேன், அது எவ்வளோ வரும்? 1 minus 0.1. 1 minus 0.1 எவ்வளோ? 0.9. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, நமக்கு என்ன ஆகும் பாருங்கள், NP அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும்? மீன் வேல்யூ, தட்ஸ் ஆவரேஜ் வேல்யூக்கான ஃபார்முலா. இந்த கான்செப்டை நான் சொல்லிடுறேன். என்பி க்யூ போட்டோம் அப்படின்னா என்ன நமக்கு கிடைக்கும்? வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகே, சப்போஸ் ரூட் ஆஃப் என்பி க்யூ போட்டோம், தட் இஸ் வேரியன்ஸுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் யுவர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். கரெக்ட், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்படி பார்த்தா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து மீன் வேல்யூ பார்த்தீங்கன்னா என் இன்ட்டு பி போடுறேன். என் இன்ட்டு பின்னா 400 × 0.1. அப்போ 400 × 0.1 எவ்வளோ வரும்? 40 தான் வந்து மீன் வேல்யூ வருது. ஓகே, 40 மீன் வேல்யூ வந்து ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் என்பிக்யூ, ரூட் ஆஃப் என்பிக்யூ என்னது? ரூட் ஆஃப் 400 × 0.1 × 0.9, தட் இஸ் ரூட் ஆஃப் 36. ரூட் ஆஃப் 36 எவ்வளோ போகுது? 6 வரப்போகுது. தேர்ஃபோர் ரூட் ஆஃப் என்பிக்யூ போட்டேன் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் இவர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், 6 வருது. அப்போ 40.6 அப்படிங்கிறதா வந்து ஆன்சர் கரெக்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாவே ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் கண்டிப்பாக இது 1 mark கொஸ்டின் வரும். ஓகே, 2 marks கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இவ்வளோ சிம்பிளாக கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவே லெட் அஸ் சி. ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஈஸி 2017 கேட்ட கொஸ்டின் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இது டிஆர்பி மெக்கானிக்கலில் கேட்டது. ஓகே, ஐ திங்க் 2017 கிடையாது, 12 நினைக்கிறேன். ஓகே, ஸோ மெக்கானிக்கலில் கேட்டது இது என்னென்னா ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஹேஸ் த ஃபாலோயிங் ப்ராபிலிட்டி ஃபங்க்ஷன்.
random variable கொடுத்திருக்காங்க இத பேஸ் பண்ணி क्वेश्चन ஷூரா வரும் இத பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா total probability is equal to 1 அப்படிங்கற கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் சோ total probability is equal to 1 அவங்க ஆல்பா வேல்யூ கேட்டிருக்காங்க ஆல்பா + 2 ஆல்பா + 2 ஆல்பா + இந்த மாதிரி போயிட்டே இருக்குது ஓகே சோ எவ்வளவு வரும் பாருங்க இப்போ நமக்கு total probability is equal to 1 அப்படி பார்த்தா இங்க வந்து ஆல்பா + 2 ஆல்பா + 2 ஆல்பா + 3 ஆல்பா + ஆல்பா சோ 3 5 ஓகே 8 and + 1 9 ஆல்பா plus alpha squared எவ்வளவு வருது பாருங்க இங்க ஒரு alpha squared இங்க 2 alpha squared இங்க 7 alpha squared therefore 10 alpha squared equal to 1 ஓகே சோ அப்படி பார்த்தா நமக்கு ஈக்குவேஷன் ஆல்பா வேல்யூ தான் கேட்டிருக்காங்க 9 alpha plus 10 alpha squared minus 1 equal to 0 or we can say 10 alpha squared plus 9 alpha minus 1 equal to 0 therefore இப்ப இத சால்வ் பண்ணனும்னா எனக்கு மல்டிப்ளை பண்ணா minus 10 வரணும் ஆட் பண்ணா plus 9 வரணும் சோ அதே மாதிரி நான் பிரிச்ச அப்படினா 10 alpha squared plus 10 alpha minus 9 alpha னு எழுதலாமா ஓகே சாரி 10 alpha minus alpha னு எழுதலாமா ஓகே ஏனா 9 ஆல்பாவை நான் இதே மாதிரி ஏனா இங்க இப்ப மல்டிப்ளை பண்ணுங்க minus 10 வந்துரும் ஆட் பண்ணுங்க plus 9 வருது minus 1 equal to 0 therefore இப்ப 10 ஆல்பாவை நான் வெல்ல எடுத்தனா இங்க என்ன ஆகுது பாருங்க 10 ஆல்பாவை நான் வெல்ல எடுத்த அப்படினா இங்க ஆல்பா ஓகே plus 1 minus 1 வெல்ல எடுத்தனா ஆல்பா plus 1 equal to 0 therefore ஆல்பா plus 1 நான் வெல்ல எடுத்தனா 10 ஆல்பா minus 1 equal to 0 therefore alpha equal to minus 1 or answer alpha equal to 1 by 10 or answer probability எப்போதுமே நெகட்டிவா இருக்க முடியாது therefore alpha equal to 1 by 10 அப்படிங்கறது தான் இந்த கரெகட்டான answer therefore நம்ம அதுல ஆப்ஷன்ல போய் பார்த்தோம் அப்படினா alpha is equal to 1 by 10 option a தான் வந்து கரெக்ட் ஓகே சோ இத மாதிரி வந்து random probability வச்சு நம்ம क्वेश्चन கேட்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால total summation of all probability is equal to 1 ங்கிறது வந்து கான்செப்ட் நம்ம அதை யூஸ் பண்ணி क्वेश्चन சால்வ் பண்ணிடலாம் சோ இத மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டருக்கும் நீங்க மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 80 to 100 क्वेश्चंस வந்து probability-ஆ இருக்கட்டும் linear algebra-ஆ இருக்கட்டும் இல்ல differential equations-ஆ இருக்கட்டும் இல்ல differential calculus-ஆ இருக்கட்டும் integral calculus-ஆ இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நிச்சயம் நீங்க வந்து ஒரு 80 to 100 problems-னால நீங்க சால்வ் பண்ணி அந்த பிராக்டீஸ் இருந்தா மட்டும்தான் அந்த 20 மார்க்ஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 17 18 மார்க்ஸ் நீங்க எடுக்க முடியும் சோ அந்த பிராக்டீஸ் இல்லாம போவாதீங்க எனிவே கீப் ஆன் ப்ரிப்பேரிங் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க சோ தட் யூ கேன் கெட் தி நோட்டிபிகேஷன் வென்எவர் ஐ ரிலீஸ் தி வீடியோ அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிவிலுக்கு வந்து நான் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஆன்லைன் கோர்சஸ் வேணும் அப்படினா डायरेक्टली யூ கேன் கம்யூனிகேட் அஸ் இந்த நம்பர் கொடுத்திருக்கேன் வாட்ஸ்அப்ல நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் डायरेक्टली நீங்க कांटेक्ट பண்ணலாம் ஓகே எனிவே கீப் ஆன் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்